லேப்டாப் ஹார்ட் டிஸ்கில் உள்ள பார்ட்டிஷனை எப்படி டெலீட் பண்ணுறது, புதுசாக ஒரு பார்ட்டிஷன் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இதுவும் பார்க்கலாம். கம்ப்யூட்டர் இதை கிளிக் பண்ணுறேன். சிடிஇ இந்த மூணு லேப்டாப்பில் உள்ள ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன் இது. இப்போது இந்த ஹார்ட் டிஸ்கை இந்த லேப்டாப்போட கனெக்ட் பண்ண போகிறேன். கனெக்ட் பண்ணிட்டேன். ஹார்ட் டிஸ்க் கனெக்ட் ஆகிட்டு இந்த மூணு பார்ட்டிஷனும் நான் இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன் இது க்ளோஸ் பண்ணுறேன். மை கம்ப்யூட்டர் இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். இதில் மேனேஜ் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் டிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதை கிளிக் பண்ணுறேன். டிஸ்க் ஜீரோ இது லேப்டாப்போட ஹார்ட் டிஸ்க் இது. டிஸ்க் ஒன்னா இது இப்போ கனெக்ட் பண்ணியிருக்கு ஹார்ட் டிஸ்கோட பார்ட்டிஷன் இதெல்லாம். இது எல்லாத்தையும் இப்போ நான் டெலீட் பண்ண போகிறேன். இதில் ரைட் கிளிக் பண்ணால் டிலீட் வால்யூம் இதை கிளிக் பண்ணுறேன். எஸ் டிலீட் ஆகிட்டு அடுத்து இதை கிளிக் பண்ணுறேன். டிலீட் வால்யூம் எஸ் நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணி டிலீட் வால்யூம் எஸ் அடுத்தது டிலீட் வால்யூம் எஸ் நெக்ஸ்ட்டு டிலீட் வால்யூம் எஸ் ரைட் கிளிக் பண்ணுறேன். டெலீட் பார்ட்டிஷன் எஸ் எல்லா பார்ட்டிஷனையும் டெலீட் பண்ணிட்டேன். இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன். நியூ சிம்பிள் வால்யூம் இதை கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி சேஞ்சஸ் பண்ணி பார்ட்டிஷன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு கொடுத்தேன்னா ஒரே பார்ட்டிஷனாக க்ரியேட் ஆகும். நான் இப்போ ரெண்டு பார்ட்டிஷனை க்ரியேட் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். பார்ட்டிஷன் எஃப்ஜி இப்படி சேஞ்ச் பண்ணால் பண்ணிடலாம். நான் ஜேன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுறேன். என்ன ஃபார்மெட், என்டிஎஃப்எஸ்ஸா இல்லை ஃபேக்டான், என்டிஎஃப்எஸ்ஸில் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு கொடுக்குறேன். ஃபினிஷ் லோட் ஆகுது. ஒரு பார்ட்டிஷன் க்ரியேட் ஆகிட்டு ஃபார்மெட் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு க்ரியேட் ஆகிட்டு நியூ வால்யூம் ஜே புது பார்ட்டிஷன் ஒன்று க்ரியேட் ஆகிட்டு இதில் ரைட் கிளிக் பண்ணுறேன். நியூ சிம்பிள் வால்யூம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எம்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஃபினிஷ் லோட் ஆகுது. அடுத்த பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிட்டு இப்படி நம்மளுக்கு தேவைப்படுற மாதிரி பார்ட்டிஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கிடலாம். ரைட் கிளிக் பண்ணி டெலீட் வால்யூம் கொடுத்து டெலீட்டும் பண்ணிக்கிடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி மை கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணுறேன். நான் இப்போ க்ரியேட் பண்ண ரெண்டு புது பார்ட்டிஷன் இன்னும் ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ ஹார்ட் டிஸ்க்கை நான் ரிஜெக்ட் பண்ணுறேன். ரிஜெக்்ட் சேவ் ரிமூவ் ஹார்ட் டிஸ்க்.